நாம் சுவாசிகள் தசமபாகம் கொடுக்க வேண்டுமா அல்ல கட்டாயம் எல்லாரும் கொடுக்க வேண்டுமா? உயர்ந்த நாங்கள் பார்க்கின்ற பொழுது மூன்று வருமான வர்க்கத்தினர் காணப்படுகின்றார்கள். உயர் வருமானம், தாழ் வருமானம், நடுத்தர வருமானம் சொல்லி பணம் இருக்கிறவர்களுக்கு தசமபாகம் பத்தில் ஒன்று கொடுத்துருக்கிறது பாஸ்டர் அவ்வளவு கஷ்டமானது இல்லை. ஆனால் தாழ்ந்த வருமானம் உடையவர்கள் பத்தில் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது அங்கே நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரிப்பு காரணமாக விலைவாசி அதிகரிப்பு இந்த நிலைமையில் கட்டாயம் கொடுக்கத்தானா வேண்டும் என்ற கேள்வி எனக்கு வருகின்றது பாஸ்டர். இப்போ தசமபாகம் என்னுடைய பணமாய் இருந்தால் நான் அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறதில் தீர்மானிக்கலாம். என்னுடைய ஆங்கிலத்தில் ஜெனரோசிட்டி என்று சொல்வார்கள், அதாவது என்னுடைய கொடுக்கின்ற மனப்பாங்கு மனப்பான்மை எந்த அளவுக்கு ஒரு கருமி அல்லாத ஒரு கொடுக்கிற மனுஷனாய் நான் இருக்கின்றேன் என்பதனை பொறுத்து ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஆனால் பாஸ்டர் ரிச்சன், அப்படி என்னுடைய பணத்தில் நான் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது, காணிக்கை. காணிக்கையை வேண்டுமானால் நான் உயர்தர வர்க்கத்தினனோ நடுத்தர வர்க்கத்தினனோ தாழ் வர்க்கத்தினனோ, அதாவது வருமானத்தில் சொல்லுகிறேன், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு என் திராணிக்கு தக்கதாக நான் காணிக்கை கொடுக்கலாம். ஆனால் தசம பாகம் என்பது என் பணம் அல்ல. நான் எவ்வளவு சம்பாதித்தாலும், நான் எவ்வளவு உழைத்து அது எனக்கு கிடைத்தாலும், எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் எனக்கு பணம் வந்தாலும், எனக்கு வரவேண்டிய தொகை அந்த வந்த தொகையின் பத்தில் ஒன்பது தான். இதை பொறுத்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும். அதாவது அன்பான விசுவாசிகளே, நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அல்லது 1000 பவுன் 1000 ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது 900 தான். அந்த 100 உங்களுடையதே அல்ல, அது ஆண்டவருடையது. ஆகவே தசம பாகம் என்பது கொடுப்பது அல்ல, திருப்பி கொடுப்பது. ஆங்கிலத்திலே டைத்ஸ் கிவிங் அல்ல, யூ ரிட்டர்ன் யுவர் டைத்ஸ். தசம பாகத்தை திரும்ப கொடுப்பது. ஆகவே உங்களுடைய கேள்விக்கு பதில், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்கிறது, செலவு இருக்கிறது என்பது தசம பாகத்தை பொறுத்தவரை கலந்து ஆலோசிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல. கிடைத்த தொகையின் பத்தில் ஒன்று எங்களுடையது அல்ல. ஆகவே அதை கட்டாயம் ஆண்டவருக்கு, அதாவது ஆண்டவருடையதை ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும், நம்முடைய பொருளாதார நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும்.